ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு வீக்கெண்ட் வ்ளாக். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவாக கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து கோலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து தெரியாது. ஸோ கையில் எனக்கு என்ன டிசைன் அப்போதைக்கு வருதோ அதுதான் இன்ஸ்டண்ட்டாக போட்டுட்டு வருவேன். அண்ட் நான் ஏன் சாக்பீஸில் மோஸ்ட்லி போடுறேன் அப்படின்னா, ஆதவ் நடக்கும்போது ஃபுல்லாக களைச்சி விட்டுடுறான், அதனால தான் சாக்பீஸ் யூஸ் பண்ணி போடுவேன். போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டர்மரிக் டீ, ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து க்ரீன் டீ தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான். வீட்டில் டிஃபன் மாவு காலி ஆகிடுச்சு, அதனால தான் எனக்கு பிளெயினாக கோதுமை தோசை சுட சரியாக வராது. அதனால் எப்போவுமே நான் வந்து தாளித்த கோதுமை தோசை தான் சுடுவேன். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அண்டு அதே போல் எனக்கும் வராது இல்லைங்களா. அதனால் எனக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்துப்பேன். ஸோ அதனால் இப்போ வந்து கோதுமை தோசை. அண்ட் அதே போல் நான் கேழ்வரகு மாவு தோசை செஞ்சாலும் இப்படி தான் தாளித்து தான் செய்வேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக பாதாம் வந்து ஊற வச்சுருக்கேன் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும். எப்போவுமே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிளேட் யூஸ் பண்ணி அதில் வந்து வேஸ்டெல்லாம் போடுங்க. இல்லை அப்படின்னா அந்த ஸ்லாப்லேயே அப்படியே நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறோம், க்ளீன் பண்ணுற அந்த காம்பு தோல் எல்லாத்தையும் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப ஸ்லாபெல்லாம் துடைக்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ண ஒரு பிளேட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சுவலாக நைட் ஷிஃப்ட்டு, அவங்க நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து தூங்காமல் இருக்காங்க. தூங்காமல் இருக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸாவது கட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். ஸோ அவங்க அதை கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த டைமில் நம்ம மற்ற வேலையாவது செய்யலாம். ஸோ நான் தோசை சுட்டுட்டே வந்து வெங்காயம் வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். ஏன்னா மதியம் வந்து லன்ச் செய்யணும். லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக அதை உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அவனுக்கு ஹோம் ஒர்க் வேறு நிறைய இருக்குது. ஸோ அவங்ககிட்ட வேறு உட்காரணும். ஸோ இவ்வளோ இதுவும் இருக்கிறதுனால மார்னிங்கே வந்து கொஞ்சம் லன்ச்சுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்து லன்ச் செய்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் அவங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டே மற்ற வேலையை செஞ்சுட்டு போகிறேன். ஆக்சுவலாக சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வச்ச சாம்பார் தான். சாப்பாடு ஏதாவது மீந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அது காலியானதுக்கப்புறம் தான் அடுத்தது வந்து புதுசாக செய்வேன். கண்டிப்பாக அது இருக்கும்போது செய்ய மாட்டேன். அதே போல் ஒரு வேளைக்கு தான் அந்த ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏதாவது மீந்து போச்சு அப்படின்னா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க மேக்ஸிமம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக தான் மீற மாதிரி இருக்கும். ஸோ அது அடுத்த வேலை காலி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வேலைக்கு வந்து புதுசாக செஞ்சுப்போம். இப்படி தான் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கு. அண்டு கீரை வந்து பார்த்திங்கன்னா பசலக்கீரை வந்து அறுத்துட்ருக்கேன். செடி வேறு லைட்டாக வாடி இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் சிறு கீரை வந்து இருந்தது, அது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வந்து பசலக்கீரை வந்து வாஷ் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன். நான் எப்போவுமே கீரை சமைக்கும் போது கண்டிப்பாக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக கீரை வந்து கொஞ்சம் ஈரும், கொஞ்சம் ஹீட்டுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவேன். அண்ட் அது வந்து ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் இப்போது. கிஃப்ட் வேணுமா? கிஃப்ட் வேணும். பிங்க் கிஃப்ட் வேணுமா? நீ வேற கிஃப்ட் இல்ல கேட்ட என்கிட்ட. ம், ரிங்கேர் அம்மா படுத்து. ஓகே, எதுக்கு கிஃப்ட் ஆதோக்கு? அரு கிஃப்ட் கொடுத்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணதுனால. ஹோம் ஒர்க் பண்ண கண்ணில இருந்து கை எடுக்க கூடாது. கை எடுக்க கூடாது கண்ணில இருந்து. என்னது அது கையில இருக்கிறது? அதோ ஸ்டெதஸ்கோப்பா. இங்க யார் சொல்லி தந்தாங்க? ஆதோ சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி இல்லைம்மா, இப்படி 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 திருப்பி வச்சு. இப்படி வச்சுக்கோ, கதில் மாட்டிக்கோங்க. செக் பண்ணுங்க. யாருக்கு செக் பண்ண போறீங்க? யாருக்கு? அப்பாக்கா. அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அது என்னதுமா? அது எங்க எப்படி கட் பண்ண? சிசரு எப்படி? அப்படியா? ஆதவுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே லஞ்ச் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கீரை குழம்பு. கீரை குழம்பு வந்து ஒரு வேளைக்கு அந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா கீரை மட்டும் ஒரு நைட்டு வந்து சாப்பிட மாட்டோம், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுவோம்.
அதனால தான். அப்புறம் கொஞ்சமாக வந்து பீட்ரூட் பொரியல், ஒரே ஒரு காய் தான் இருந்தது அதனால். அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிருந்தோம், ஸோ அதான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே எங்கிட்ட என்ன பாக்ஸ் இருக்கோ ஸோ அதை போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். தக்காளி வந்து விலை குறைஞ்சிருந்ததுனால 3 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த வீக் அநேகமாக நிறைய தக்காளி ரெசிபிஸ் தான் செய்கிற மாதிரி இருக்கும். அண்டு அது இல்லாமல் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்டு காலிஃப்ளவர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏன்னா இது காலிஃப்ளவர் சீசனாக என்னென்னு தெரியல, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சீசன் இருக்கும்போது வாங்கினோம் அப்படின்னா காலிஃப்ளவரில் மோஸ்ட்லி நிறைய புழு இருக்காது, ஸோ அதை கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அண்டு இந்த சீசனில் பட்டாணியும் கிடைக்கும், ஃப்ரெஷ் பட்டாணி இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது, அநேகமாக நெக்ஸ்ட் வீக் போனால் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நைட் டைம் ஆதவுக்கு வந்து பொமோக்ரனட் ஜூஸ் வந்து கொஞ்சம் டைஜஷனுக்காக கொடுக்குறேன். ஆக்சுவலாக அந்த கிஃப்ட் வந்து எதுக்கு ஆதவுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, ஆக்சுவலாக அவன் அதை கேட்டு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, 2 வீக்ஸ் கழித்து தான் அந்த கிஃப்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம். சரி, ஹோம்ஒர்க் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லைங்களா, அவனால் ஏதாவது ஒரு செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்து செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இதை நீ செய், அப்போ உனக்கு ஏதாவது தரோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்தது தான். நிறைய ஹோம்ஒர்க் இருந்தது 1 வீக்காக. ஸோ அந்த பெண்டிங் ஒர்க்லாம் வந்து முடித்ததுனால அதுக்கு வந்து அந்த கிஃப்ட் கொடுத்துட்டேன். இது வந்து சண்டே மார்னிங். சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வானகரம் கிளம்பிகிட்ருக்கோம், எதுக்குன்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகும்போது தான் வழியில் பார்த்தா பெட்ரோல் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதான் ஹஸ்பண்ட் நின்று செக் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படியாவது நம்ம பெட்ரோல் பங்க்கு போய் சேர வரைக்குமாவது எப்படியாவது மேனேஜ் பண்ணி பைக் எடுத்துகிட்டு போயிடணும்னு. ஃபைனலி நாங்கள் பெட்ரோல் போட்டுட்டு வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டோம். ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வாங்கின பொருளில் வந்து எவ்வளவோ சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கிருந்து போகிற பெட்ரோல் செலவு கம்பேர் பண்ணும்போது அந்த விலை எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் லாபமாக தான் தெரிஞ்சுது. அண்டு வர வழியில் பார்த்திங்கன்னா வழியில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கும் ஆசை எப்பயாவது டைம் கிடைச்சா மீன் பிடிக்கணும் அப்படின்ட்டு, பட் அந்த திறமை இல்லை, அதுக்கு ரொம்பவே பொறுமை தேவை. பார்ப்போம் எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா மீன் பிடிக்கலாம். மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான்வெஜ்னால் கண்டிப்பாக மோஸ்ட்லி வீட்டில் வந்து வாழையில் இருக்கும், எப்போவுமே இல்லை இருக்கும். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. அண்டு இதுக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க, இதுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாமே உப்பு இதெல்லாம் போட்டு பரட்டி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு தாளித்து எடுத்தால் போதும், சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக சங்கரா மீன் வந்து ஒரு கிலோ வாங்கியிருந்தோம், அப்புறம் நண்டு வந்து 1/2 கிலோ வாங்கியிருந்தோம். ஃப்ரைக்காக எடுத்து வச்சுருக்கேன் சங்கரா மீன். அப்புறம் வந்து கடம்பா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இதுவும் வந்து வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக ஃபிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அண்டு அதுதான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரானும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு வ்ளாகாக தான் எடுக்கணும்னு நினச்சேன், பட் ரொம்ப லேட் ஆகிட்டதுனால என்னால் இன்றைக்கி வ்ளாக் வந்து எடுக்க முடியல. யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஹஸ்பண்ட்க்கும் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் எதுவும் எடுக்கலை. அண்டு நண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ஆக்சுவலாக சண்டே வந்து நாங்கள் சாப்பிட்ட டிஷ்ஷஸ். ஏன் இவ்வளோ நிறைய செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து எடுத்தோம் நான்வெஜ்ஜு, அதனால தான். அது இல்லாமல் ஆதவுமே லாஸ்ட் வீக்கெலாம் ரொம்ப வீக்காக இருந்தான், எனக்குமே கொஞ்சம் வீக்னஸ் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் சரி ரொம்ப நாள் கழித்து சரி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தோம். கிராப் வந்து எடுத்தது முக்கியமாக எதுக்காகனா ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் போன்ஸ்லாம், ஏன்னா அவங்க கண்டினியூஸாக வந்து 9 ஹவர்ஸ் நின்றுட்டே வேலை செய்வாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கால்சியம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய கிராப் வந்து எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது, அப்படி இல்லைனா மந்த்லி வந்து 2x எடுத்துக்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து சண்டே வந்து விருந்தாக இருந்துச்சு எங்கள் வீட்டில், எங்களுக்கே நாங்கள் கொடுத்துக்கிட்ட விருந்துன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள், நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.